ஆறு தலைவர் என்று தெரியாம இருக்கிற ஒரு கட்சி வந்து பொறுப்பு, ஆறு தலைவர் என்று தெரியாம இருக்கிற ஒரு கட்சி வந்து என்னென்ன மக்கள்கிட்ட எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேக்குறீங்க? நான் கட்சியில முரண்படக்கூடாது, நான் சுட்டிக்காட்டாம இருந்தா சரியா போயிடும் போட்டுமேன் என்றுதான் இருந்தேன். நான் ஓட்டுக் கொள்றேன், அதான் என் நிலைமை. அது புள்ளையோ சரியா எனக்கு தெரியாது. அதாவது பிரபாகரனுக்கு தெரியாம எவையில கொண்டு வந்தவன் உங்களோட வீட்டுக்குள்ள, பிரபாகரனுக்கு அனுமதியோட வீட்டுக்குள்ள வந்தவன். அப்ப நீங்க அவர்களை இப்ப நீங்க வெளியே விட்டுட்டு எங்களை வீடு தூய்மையா போயிட்டு சொல்லி நீங்க சொல்றேன்னா நீங்க பிரபாகரனுக்கு கைகாட்டுறீங்க. 15/6/1987 முரசொலியில ஒரு செய்தி வந்தது, சிவஞானத்துக்கு உயர் பதவி என்று சொல்லி போட்டு. அவர் தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிக்கண்டு அவர் கட்சியை இப்படியே சிதைத்து கண்டிருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிரேஷ்ட தலைவர் எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்கள் பாராளுமன்றத்தில் எடுத்தாலே எங்களைதான் 10 பேர் உங்களுடைய தவறுகளால தான் அவங்களை ஆயுதம் ஏந்தினவங்க. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றவர் சொல்ல போனால் என்னுடைய நீண்டகால நண்பர் என்று சொல்ல முடியாது, நீண்டகால நட்பு வட்டத்திலே இருப்பவர். நான் நினைக்கிறேன் அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை, இருந்தாலும் முதல் அவரை சொல்லிக்கொண்டு சிவிகே சிவஞானம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்லே அவருக்கு ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், நான் முதல் தடவையாக அவரோடு இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துவது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 1980களின் ஆரம்பத்தில் அப்போது நான் ஈழநாடு பத்திரிகையிலே துணை ஆசிரியராக இருந்த பொழுது வட இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தோம். அப்போது அந்த சங்கத்தின் சார்பிலே இவரை யாழ்ப்பாண மாநகர சபையின் விசேட ஆணையாளராக ஒரு பணியாற்றி கொண்டிருந்தார். அவரிடம் சென்று எங்களுடைய பத்திரிகையாளர் சங்கத்துக்கு ஒரு அலுவலகம் எங்காவது மாநகர சபை கட்டிடத்திலே தாருங்கள் என்று சொன்னதும் உடனடியாகவே எங்களை அழைத்து சென்று, நான் நினைக்கிறேன் அவருக்கு அது ஞாபகம் இருக்குமோ எனக்கு தெரியாது, எங்களுடைய அப்போது திறந்த வழி அரங்கம், இன்றைக்கு கலாச்சார நிலையம் இருப்பதற்கு பக்கத்தில் இருக்க திறந்த வழி அரங்கத்துக்கு பின்னால் இருந்த ஒரு அலுவலகத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து எங்களுடைய பத்திரிகை வட இலங்கை பத்திரிகை நாங்களிலும் அப்போ இளைஞர்கள் சின்னப்படியல் செயலாளராக எங்களுடைய தினகரன் செல்வராயாவும் பொருளாளராக ஐயா சச்சிதானந்தவும் பணியாற்றி கொண்டு தான் 3 பேருமா தான் நாங்கள் போனாங்கள். அவர் உடனே வந்து அந்த அலுவலகத்தை எங்களுக்கு காட்டி அதற்கு உத்தரவு தந்தார். அந்த 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 காலத்திலிருந்து அவரோடு எங்களுக்கு மிக நெருக்கமான நட்பு இருக்கிறது. ஆனால் இங்கே நிகழ்ச்சி என்று வந்துவிட்டால் கிரவுண்டில் இறங்கி விளையாடத்தானே வேணும். இப்போ நான் பந்து போட இருக்கிறேன், அவர் பெற்றை பிடித்து கொண்டு நிற்கிறார், அவர் சிக்ஸர் அடிப்பாரா அல்லது என்னுடைய பந்தைக்கு அவுட்டாகாமல் பார்க்க போகிறாரா என்பதை இந்த நிகழ்ச்சி முடிவிலே தான் தெரிய வரும், பார்ப்போம். ஐயா, முதல்ல வந்து இந்த தமிழரசு கட்சியின் உண்மையான நிலைமை என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஒரு பலகீனமான நிலை என்றதை நான் மறுப்பதற்கு இல்லை. முன்முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் பலர் வெளியே போயிருக்கிறார்கள். போனவர்கள் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க இல்லைன்றது தான் பிரச்சனை கூடுதலாக. இப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்றதும் ஒரு நடைமுறை தான். அவை அவரவரே அவரவர்கள் போய் எதிர் அணியில் இருந்து கல்லறிகிறார்கள், சில பேர் குறையும் சொல்கிறார்கள். இப்போ வந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். நீங்கள் எதிரணி போயிருக்கிறார்கள் அல்லது கட்சியை விட்டு போயிருக்கிறார்கள், டிக்கெட் கிடைக்காதான்னு சொல்கிறது, அதிலே சிலரை வேண்டும் என்று நீங்கள் தவிர்த்திருக்கிறீர்கள் என்பதும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். இல்லை, என்ன என்னை பொறுத்தவரையில் அப்படி நான் பார்க்கல. அது வந்து இன்றைக்கு நீங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிற எல்லோரிலும் பார்க்க வெளியே நிற்கின்ற ஒரு சிலராவது திறமையானவர்கள் இருக்கிறதா? அப்படி அவர்களோட திறமையை நான் குறைச்சி மதிப்பிடவில்லை. ஆர்டிய திறமையும் அது அது அந்த அந்த நாகரிகம் இருக்கு நான் போயிடும். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பொறுத்த நான் நடுநிலைமையாக தான் கிடைக்கிறேன். ஒருத்தருக்கும் அவருடைய திறமையை நான் குறைத்து மதிக்கிடையில. ஆனால் பல பேருக்குள்ள சிலருக்கு நியாயங்கள் இருந்தது, சில நியாயங்கள் இருந்தது. கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இருக்கிறார், கட்சிக்கு எதிராக பேசினவர்கள் இருக்கிறார், கட்சியில் உள்ளவர்களை விமர்சித்தவர்கள் இருக்கிறார். அப்போ அப்படியானவர்கள் கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாதுன்றதும் ஒரு நிலைப்பாடு இருந்தது.
அதாவது டிக்கெட்டு டிக்கெட் கொடுக்க முடியாது என்பதற்காக அவர்கள் வெளியே போகின்ற நிலையை நீங்களே உருவாக்கிவிட்டு, பிறகு அவர்கள் போன பின்னர் அவர்கள் இருந்தது பிரச்சனை தான், அவர் போனது நல்ல மண்ட மாதிரி இல்லை சொல்கிறீங்க. போனது நல்ல மண்டு நான் சொல்லலை, நான் சொல்லலை. அதாவது உங்களுக்கு ஞாபகம் முதலில், அதாவது 2000 அதாவது தமிழர் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட பின்னர் நீங்கள் ஒரு பாரம்பரிய தமிழர் கட்சிக்காரன், ஆனால் உங்களுக்கு டிக்கெட் தர முடியாது என்ற போது அவர்கள் தமிழ் காங்கிரஸில் தான் உங்களுக்கு டிக்கெட் தந்தார்கள். ஆனால் அதை இப்பையும் சிலர் நீங்கள் காங்கிரஸ்காரன் நினைக்கிறவங்க இருக்கணும் இப்போ சொல்லி சொல்லினா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தமிழர்ச்சி கட்சி உங்களை போன்ற ஒருவருக்கு டிக்கெட் தர வேணுமென்றதுக்காகவே தன்னுடைய பங்காளி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை உங்களுக்கு ஒதுக்கி தந்தார்கள். அப்படியான ஒரு பாரம்பரியத்தில் வந்த கட்சி இன்றைக்கு நீ போனால் பரவாயில்லை போன்னு சொல்லி போட்டிருக்கிறவர்களை பற்றி நான் உங்களோட வேட்பாளை பற்றி நாங்கள் கதைக்க தான் போகிறோம். அதனுடைய அது பிறகு விரைக்க பார்ப்போம். ஆனால் தகுதியானவர்களை வேண்டுமென்று ஒதுக்கிவிட்டு சரிதானே, நீங்கள் வந்து இப்படி அவர் வெளியே போயிட்டு வெளியே போனால் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர் குரல் கொடுக்கத்தான் செய்வார்கள். அப்போ நீங்கள் அவர் வெளியே போயிட்டு அவர்கள் கதைக்கிறத பற்றி, இப்போ உள்ளுக்க இருந்தே கதைக்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் பேசாமல் தானே இருக்கிறீங்க. அதாவது சுமந்திரன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாக சொல்கிறார், என்ன மதுபான சாலைக்கு உரிமை கொடுத்தவர்கள் இன்னும் கட்சியில் இருக்கிறார்கள், அவர்கள் தாங்களாக போக வேண்டும். இதை நீங்கள் எப்படி ஒரு மூத்த சிரேஷ்ட தலைவர் எப்படி இதெல்லாம் பார்த்து கண்டிருக்கிறீங்க? இதில் வந்து எல்லாமே பரிமாற விஷயங்கள், ஆர் கொடுக்க ஆர் கொடுக்க இல்லைன்னு தெரியாது. அது அதான் இல்லை பிரச்சனை, நான் சொல்கிறேன் அது அதான் இல்லை பிரச்சனை. ஆனால் மதுபான சாலைக்கு அனுமதி கொடுக்கறது சரியா இல்லையான்றதை பற்றி நாம் பிரகாரிக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்தவர் தானாக போன்று சொல்கிறதுக்கு இவருக்கார் அந்த அதிகாரி தந்தது. அது வந்து அவையெல்லாம் போகணும்னு சொல்கிறேன் நான் அது அவர்கிட்ட தனிப்பட்ட கருத்து, அது தனிப்பட்ட கருத்து. அதை நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அவர் தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிக்கொண்டு அவர் கட்சியை இப்படியே சிதைத்து கண்டிருக்க நீங்கள் பார்த்து கண்டிருக்க ஒரு சிரேஷ்ட தலைவர் எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்கள்? இல்லை நான் இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சில பொருள்கள் அவருடைய தவறுகள் அல்லது அவர் நான் உடன்படாதபடி அங்கே இருந்திருக்கு. அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் பல சந்தர்ப்பம். இப்போ நான் உங்களுக்கு உண்டு அந்த சந்தர்ப்பம் தரணும் ஒன்று நினைக்கிறேன், நான் சொல்லி வந்தேன் இந்த காரணத்துக்கு இன்னும் நான் செய்து நான் சொல்லி வந்தேன். அப்போ சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஊடகத்தில் வந்தால் நானே பெருசாக அடிக்கலையேடா அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ ஊடகத்தில் வந்து பெருசாக அவர் பகிரங்கமாக ஒரு கூட்டத்தை அவரே ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் சொல்கிறார் சார்ஸ் நிமலான். இப்போ நான் நினைக்கிறது வந்து அது கூட தவறு இல்லையண்டு. அதாவது ஒருதர் ஒரு 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 ஒருத்தர் வர்த்த இப்போ நான் ஒரு ஒரு மதுபான சாலையை திறக்க போகிறேன் என்றால் அது பிள்ளையண்டு இல்லை தானே? அதை நீங்கள் சிபாரிசு செய்தால் எனக்கு கிடைக்குமெண்டா, நான் அதில் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வந்தது? பிரச்சனை இல்லையா? அதுல கோடிக்கணக்காக காசு வாங்குறேன். காசு வாங்கியிருந்ததுன்றா தானே நீங்க பிள்ளையன்னு சொல்லணும். சிபாரிசு கடிதம் இப்ப வந்து என்ன வந்து நான் வந்து நீங்கள் ஒரு எம்பி, உங்கள்கிட்ட நான் வந்து அண்ணன் நான் ஒரு மதுபான சாலை ஒன்று திறக்க போறேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வந்து கேட்டால் உங்களுடைய சிபாரிசு கடிதம் எனக்கு கிடைச்சால் எனக்கு அந்த அனுமதி கிடைக்குமெண்டா நீங்கள் தருவீங்களே? அது அது என்ன பிள்ளை? அது பிள்ளை இல்ல, அது நீங்க காசு கொடுத்தாண்ட யாருக்காண்ட நீங்க காசு கொடுத்தாண்ட காசு, அதாவது காசு கொடுத்தாண்ட நீங்க இப்ப நீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் சொல்றோம் நல்லாட்சி அரசாங்கத்துல ஒவ்வொரு காவம் ரணிலுக்கு ஆதரவளி கேட்க நீங்க பெட்டி பெட்டியா வாங்கினீங்கண்டு. அது வாங்க இல்ல வாங்கினு சொல்லலாம், ஏனென்றால் அதை நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல நான் வாங்க இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க இல்லாது வாங்கினதை என்னால் நிரூபிக்க இல்லாது. ஆனால் அது இல்லை கதை. ஆனால் இப்ப பிதைக்கின வந்து சிபாரிசு கடிதம் கொடுத்ததை வெளியே போங்கன்னு சொல்றேன். அது அது இதெல்லாம் நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? இல்லை இதில் சில விஷயங்கள் பல போக்கில் மக்கள் தீர்மானிப்பார்கள், மக்கள் தீர்மானிப்பார்கள் சொன்னால் நீங்கள் இன்றைக்கு தமிழர் கட்சிக்குள்ள ஆறு, அதாவது சில சொல்லுவார்கள் அங்கே இந்தியாவில் தேர்தல் நடக்கையை சொல்லுவாங்க ஆறுக்கு போட்டாலும் அது பிஜேபிக்கு விழுகிற மாதிரி அவங்க பட்டனை வச்சுருக்காங்களேண்டு. அது மாதிரி எங்களுடைய தேர்தல் சிஸ்டமும் அப்படி தான் இருக்குது, ஆறுக்கு போட்டாலும் சுமந்திரம் தானே வெல்லுவேன். ஆறுக்கு போட்டாலும் சரிதானே, அது சுமந்திரனுக்கு தான் விழ போகுது. அந்த 7 பேர் மட்டும் தன்னுடைய விருப்பு வாக்கோட சேர்த்து
இவருக்கு போட்டுதான் கேட்கிறாங்க. ஒன்றோடு சேர்த்து ஒன்று நபரோட போட்டுதான் கேட்கிறாங்க. அப்ப அவர்தான் வருவார். நீங்க வந்து மக்கள் தீர்மானிப்பார, மக்கள் தீர்மானிப்பான்டா, மக்கள் மக்களை தீர்மான இந்த இந்த ஏரில முறை மக்களை தீர்மானிக்க விட இல்லை. அப்படின்னா அப்படின்னா மக்கள் எப்ப எந்த மாதிரி தீர்மானிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்ப தமிழ் தமிழரசு கட்சிக்கு போட விடாமனு சொல்றீங்களா? அவர் நீங்க சொல்றீங்க அவர் பிளவு, அவர் பிள்ளைதான் விடுகிறார், அதை மக்கள் தீர்மானிப்பாரா? இந்த இந்த தேர்தலில் மக்கள் தமிழரசு கட்சிக்கே வாக்களிக்காம விட்டா தான் நிரூபிக்கலாம். அப்படி சொல்ல, அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா அவர் வேறு. நான் சொல்றேன், இப்ப சொல்றாரு, சொல்றாங்க ஊடகங்களும் சொல்லுது, 9 பேர்ல 8 பேரும் அவதியாகள். அது உங்களுக்கு தெரியல, அது அப்படி கம்ப்ளீட்டா மறுப்பேன். என்னண்டு இப்ப உதாரணத்துக்கு, நான் உதாரணம் சொல்றேன். இப்ப ஆனோல்ட் எங்க போனது நடிச்சு போது ஆனோல்ட் போறாரு. அதாவது வந்து, அதாவது வந்து ஒருத்தர் தேர்தல கேக்குறேன்டா, ஒருத்தர் தேர்தல கேக்குறேன்டா, சரிதானே? ஒருத்தர் தேர்தல கேக்குறேன்டா, அவர் அவரும் தினசரி போய் சுமந்திரனுக்கு ரிப்போர்ட் பண்றாரு தான், அதை விடுவோம். என்ன பேரு, பேர் என்ன, கடைசியா நாமினேஷன்ல வேற இருக்கு, அவர்கிட்ட பேர் வந்தது. அதே அதுக்குள்ள இதுக்குள்ள கொண்டது மாவீர நகர், அதாவது கொண்டு வேண்டாரு அங்கத்தை ஏரியா தான், நானும் அங்கத்தை ஏரியா தான், நான் இங்கே வந்துட்டேன். அது வேறு. அப்போ நான் பஞ்சாப் இல்லாமல் சொன்னேன், ஏன்னா நான் டாக்டர் நாகனுடைய மிக நெருக்கமாக பழகினூர் ஆள். அப்போ அந்த டாக்டர் நாகனான் தான் ஊராத்திரையை போய் சியாட்டிகள் வந்து வாங்கினவர். அது போலியான, அது நீங்கள் சுட்டி காட்டுறீங்கன்னு பார்த்தனா, வீரகேசரியில் உங்களுடைய தலைவர், உங்களுடைய இப்ப இப்ப தலைவர் அவர்தான், இப்ப தலைவர் அவர்தான் முடிவெடுக்கிறார். அதாவது தமிழக கட்சியின் தந்தை செல்வாத பேரை மாறி சொன்னவர் சொல்லுவீங்களா? அது வாய தடுமாறுறது இல்ல, பாடி வர்றீங்க நீங்க. அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, தெரியாது, தெரியாம இருக்கணும். சொன்னாலும் பரவாயில்ல, சாவச்சல் இன்னொரு மாறி சொன்ன அவர் விஎன் அழகாக சொல்றாரு, விஎன் நாகநாதன். அது நாகநாதன், நாகநாதன் அது வந்து ஒரு அக்சிடென்ட் சொல்லாதீங்க, அதாவது தெரியாது, அது தெரியாது. அவர் இஎம்பி நாகநாதன், இஎம்பி நாகநாதன், இஎம்பி நாகநாதன, இஎம்பி நாகன, பிஎன் நாகநாதன் சொல்றதை படி என்னண்டா, தந்தை செல்வனாயம் உயிரோட இருக்க ஸ்லீப்பிங் பார்ட்டி, அதாவது உறங்கு நிலைக்கு போனச்சோ, அது எப்படி வந்துன்றது நீங்க ஒரு வாசல் என்ன பொறுத்தவரை தமிழக கூட்டணி, தமிழக கட்சி ஒன்றுதானே, ரெண்டுதான். நீங்க வந்து இப்போ நேற்று கடைசியாக இன்னொரு விஷயத்துக்கு வரணும், இன்னொரு விஷயத்த சொன்னீங்க, தமிழரசு கட்சி மாவீரர்களின் கட்சி என்று. நீங்கள் எனக்கு அவசரப்படாதீங்க, இப்போ வந்து இந்த இந்த தமிழரசு கட்சி இவ்வாறு, அதாவது தந்தை செல்வநாயகம் உயிரோடு இருக்க ஸ்லீப்பிங் பார்ட்டி, அதாவது உறங்கு நிலைக்கு போனச்சோ, அது எப்படி வந்துன்றது நீங்க ஒரு வாசல் நீங்கள் வந்து உறங்கு நிலை, பாவிக்காவிட்ட உறங்கு நிலை தானே, பாவிக்கல தானே, பொறுங்க பாவிக்கல. அதாவது நீங்க வந்து நல்லூர், நல்லூரானுடைய ஒரு பொய் சொல்லாட்டி அரசியல்வாதி இல்ல, பொய் சொல்லாட்டி இல்ல அரசியல்வாதி இல்ல, நீங்க நல்லூராணி, நல்லூரான கும்புறீங்க, தெரியும் பொய் சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் கேட்கிறேன். தமிழரசு கட்சி எப்படி தூசு தட்டி எடுத்து பாதிக்கப்பட்டது? உண்மையை சொல்றேன், தமிழரசு கட்சி ஒரு காலம் தூசு தட்டப்பட இல்லை. தமிழரசு ஒரு கட்டத்தில் 77ஆம் ஆண்டில் இருந்து கூட்டணி, 77ஆம் ஆண்டுல இருந்து கூட்டணி, அதுதான். ஆனால் நீங்க தயவு செய்து கூட்டணியில இருந்ததாக காங்கிரசும் தமிழரும் தான் பாராளுமன்றத்தில் எடுத்தாலே எங்கடதான் 10 பேர் அது இல்ல, உங்களோட நீங்க பெரிய கட்சி சின்ன கட்சி, நான் கதைக்கிறது 70ஆம் ஆண்டு தேர்தல்ல
தோத்ததுக்கு பிறகு தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி ஆயிடுச்சு. சரிதானே, 1977 தமிழர் விடுதலை கூட்டணி கேட்கையும் கூட தமிழரசு கட்சி எறிய இல்லை நாங்க, என்ன காசி அனந்தன் தமிழரசு கட்சியிலான்னு கேட்கிறாரு. சரிதானே, அதுக்கு பிறகு எந்த தேர்தலில் வந்தது 2004 அது வரைக்கும் தமிழரசு என்ன செய்தது? தமிழர் கூட்டணி வேற, தமிழரசு கட்சி வேற கட்சி. பாருங்க, அதாவது 2002 தமிழர் விடுதலை கூட்டணியோட தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாகுது. பாருங்க, அப்ப தமிழரசு கட்சி என்ற கதையே இல்லை. அதாவது எந்த எந்த பிரச்சனை வருது என்றால், சம்பந்தனுக்கும் சங்கரிக்கும் இடையில தமிழர் விடுதலை கூட்டணியின் உரிமையில வழக்கு நடக்குது. அதுவும் உங்களோட தமிழரசு கட்சியினுடைய சட்டம் அதிபர் தான் அந்த வழக்கு பேசினவர் என்று நான் நினைக்கிறேன். அதில் வந்து சம்பந்தன் தோக்குறார், சங்கரி என்று பாட்டி போகுது. அதுக்கு பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அது ஏன் சங்கரியை நிராகரிக்கிறீங்க என்றால், சங்கரி வந்து தமிழ விடுதலை புலிகளை ஏக பிரதிகளான ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுது. அதுக்கு பிறகுதான் தமிழர் விடுதலை கூட்டணியை பாவிக்கிறேன் என்று முடிவு வருவீங்க. அதுக்குதான் தமிழரசு கட்சி வருது. அதுக்கும் அதாவது ஆனந்த் சங்கரி தமிழ் விடுதலை புலிகளை ஏக பிரதிகள் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கும் தமிழரசு கட்சி வந்திருக்கா தானே? என்ன பொறுத்தவரை தமிழர் விடுதலை கூட்டணி தமிழரசு கட்சி ஒன்று தானே? அப்ப இப்ப 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 நாங்க தமிழர் கூட்டணிக்கும் வாக்களிக்கலாம்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க தமிழரசு கட்சியும் தமிழர் கூட்டணி. அப்ப இந்த தேர்தல்ல தமிழ் தேசிய தமிழ் மக்கள் எல்லாரையும் நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் சேர்ந்த விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கினது நீங்கள் செய்த, நீங்கள் சொன்னதை செய்ய இல்லை. நீங்கள் சொன்னீங்க இப்ப தமிழர் விடுதலை கூட்டணியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒன்றுதான். தமிழர் விடுதலை கூட்டணி தான் சொன்னபடி நாங்கள் தமிழிடம் எடுத்துகிறோம், அடுத்த முதலாவது மேதின கூட்டத்தில் உங்களோட தலைவர்கள் சொன்னவங்க அடுத்த மேதினத்தை தமிழிடத்தை கொண்டாடுவோம் என்று அப்படி எல்லாம் எங்களுக்கு உசுப்பேத்தி விட்டுட்டு நீங்கள் தமிழ் நீங்கள் அதை பத்தியே யோசனை இல்லாமல் மாவட்ட சபையும் அது என்று காய்ச்சல் விடுதலை புலி அமைப்பே வந்தது. அதுக்கு பிறகு நீங்க சொல்றீங்க விடுதலை புலிகள் இருக்கவங்க உங்களாலே அவங்களை ஆயுதம் ஏத்தினவங்க, உங்களுடைய தவறுகளால தான் அவங்களை ஆயுதம் ஏத்தினவங்க. பிறகு நீங்க அவங்கள கட்சி உங்களுடைய சொல்றீங்க அவங்களே கிடையாதுல்லானே ஆறு அண்ணே எல்லாருமே அண்ணே எல்லாரும் கூட அதுக்காக நீங்க மாவீரர் என்ற கட்சி இந்த கட்சி என்று சொல்லிடாது அண்ணே. அவங்கள் வந்து உங்களையே, அதாவது அவர்கள் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அவர் துரோகம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயங்காதவர்கள். அப்படி உங்களுக்கு தண்டனை தந்து தானே அந்த கட்சியை விட்டவங்க. அப்படி நீங்கள் உண்மையா சொல்றேன், நாங்கள் இன்னும் சேர்த்துதான் சொல்றேன். நான் ஒரிஜினலான தமிழரசு கட்சி. இப்ப உங்களுக்கு சிறிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றா தெரியாது, சத்தியாகிரகம் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். சத்தியாகிரகம் நான் என்ன செய்ய, கூட்டமைப்பு தமிழரசு வந்தது 2004 1977 2004 இடையில அது இருக்க இல்லை. நீங்க தான் கூட்டணி என்று சொல்றீங்க, ரெண்டு ஒன்றுன்றீங்க கூட்டணி. அதுதான் இப்ப அதாவது இப்பயும் அங்கம் என்று தானே சொல்றீங்க. அதாவது இப்ப வந்து நீங்க அங்கமா இருந்து பிரிஞ்சு வந்து இப்ப தனி கட்சி. நீங்க பழைய விஷயத்துல
உரிமை கூடக்கூடாது. இல்ல இல்ல, நான் உரிமை ஒருவன். என்ன நடந்தது, சங்கரி ஐயா சின்னத்தை கொண்டு போனார். இதில் வீட்டில் வந்தது பிரபாகரன் சொன்னார், தான் அவரும் தமிழர்களுக்கு ஆதரவு, அவருக்காக தான் தெரியும். நல்லபடியாக சொன்னால் நீங்கள் இந்த சின்னத்தில் கேளுங்க, எனக்கு அது தெரியும். அதனபடியாக நான் என்ன சொல்ல வரேன், முதலாவது 90% விடுதலை புலிகளில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். அதாவது 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 வந்து விடுதலை புலிகளில் காங்கிரஸில் இருந்தவர் 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 தானே. அதனுடைய அது உங்களோட, அதாவது விடுதலை புலிகள் என்ற கட்சி என்று நீங்கள் உரிமை கோர்றதுக்கு எந்த நாங்கள் உங்களுக்கு உரிமை கோர்றதுக்கு அது 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 வந்து நீங்கள் அவங்க அவங்களை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. அப்படி சரிதான். அதே அதே மாதிரி தான் உங்களோட கட்சியில் இருந்த தலைவர்களையும் விடுதலை புலிகளை நான் கொலை செய்தவர்கள் என்ற ஒரு கதை இருக்குதான். அதாவது அவர்கள் வந்து நீங்கள் பிளவிட்ட போது கண்டிப்பார்கள், கண்டித்திருக்கிறார்கள். சரிதான். நீங்கள் அவர்கள் கட்சி தான் இதென்று சொல்லக்கூடாது, அவர்கள் அவர்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை அவர்கள் இவ இல்ல அதாவது இந்த கட்சியை அவர்களுடைய கட்சி என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு அவசியத்தையே ஏற்படுத்தக்கூடாது. அப்படிதான் செய்யல. நான் சொல்றேன் என்றால், விடுதலை புலிகளில் இருந்த 90% தமிழக கட்சி ஆதரவாளர்கள் தான். அப்ப அவர்கள் அந்த கட்சிக்கு ஏன்னா அந்த உணர்வு இந்த மாநில ஏற்படுத்தப்பட்டது தமிழக கட்சியால. சரி, நாம இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர, நீங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்காரன், நான் தான் தமிழரசு கட்சிக்காரன் எல்லாம் சொல்றீர்கள், சரி. ஆனா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தேர்வுக்கு நீங்கள் தேர்தல் தேர்வு தேர்தல் தேர்தல் நிலைக்கும் பிறகு சொன்னீர்கள், அதுக்கு முதலும் சொல்லியிருக்க, நான் அந்த கட்சி தேர்தலில் வந்து தலைவருக்கு போட்டி நடக்கக்கூடாது. ஆனா ஏன் நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு அவரை முன்மொழிஞ்சீங்க? யாப்பின்படி தலைவருக்கு ஒரு வேளை முன்மொழிய வேணும், ஒரு ஆள் முன்மொழிய வேணும். உங்களுக்கு நான் சொல்ல அவசரப்படுறேன், உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆள் போட்டி போடுறதுக்கு அவர் தான் கட்டாயம் போட்டி போடுவேன் என்று சொல்றேன். அவர் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார், ரெண்டு பேரும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் சொல்லிக்கொண்டிருக்க, நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டால் தேர்தல் வரும் என்று தெரியும். தேர்தலை விரும்பாத, நீங்கள் கட்சிக்குள்ள தேர்தல் நடக்கிறத நீங்கள் விரும்ப இல்லை என்று பல தடவையும் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்ன நீங்கள் எதுக்காக ஒரு வேட்பாளருக்கு முன்மொழிவீங்க? தெளிவாக சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் கட்சி தலைமை மாற வேணும், மாற்றம் வேணும் சொல்லி மாற்றம் வேணும். மாற்றம் இப்ப நீங்க மாற்றம் பெற வேணும் என்று சொல்றதுக்கு முன்னு ரெண்டு பேர் போட்டியிட தயாராக நிக்க ஒரு தடவை நீங்கள் போட்டியிட போறார் தேர்தல் இல்லை என்ற கட்டத்தில், அது அப்படி நீங்க தெரியாது சொல்லக்கூடாது, தெரியாது சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே பகிரங்கமாக நாங்கள் போட்டியிட்டு சொல்லுகிறேன். தலைமை செய்திருக்கோமா இல்லையோ, சம்மந்தனம் செய்யலவே செய்யல, அது அங்க புள்ள அதான் பிள்ளைன்றேன். ரெண்டு பேர் போட்டி வரலாம், ரெண்டு பேரும் போட்டி படலாம், கேட்கலாம். அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு சிரேஷ்ட தலைவர். நான் தலைவர் இல்லையே, என்றால் ஏன் உங்களால இந்த கட்சியில எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை விலத்தி போட்டி இல்லாம நடத்த முடியல? அதை செய்யறதுக்கு எனக்கு மேல இருந்த சம்பந்தமாவே தான் செய்திருக்க முடியும், செய்திருக்க வேணும், செய்திருக்க வேணும். இப்ப தான் சொல்றீங்க, உங்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னவே கோதாசன் போன்றவர்களுக்கு இந்த போட்டி வைக்கக்கூடாது கட்சியில் என்று சொன்னால் ஆளுநர் அதை தவிர்த்திருக்கலாம். செய்தியில் ஆரம்ப அது போட்டி, இப்போ போட்டி என்று புதுசான விஷயம் இல்லை, போட்டி புதுசான விஷயம் இல்லை, நடந்திருக்குது போட்டி கட்சியில். நீங்க தான் சொன்னீங்க அப்படி நடக்க இல்லை. தமிழர் கட்சியில உன் கட்சி மேல போராட்டங்கள் கட்சி முரண்பாடு வருமான கட்சிக்கு கட்சியுடைய தலைவருக்கோ செயலாளர் பதவிக்கோ தேர்தல் நடக்கல தானே? பெரியவர் சொல்லிக்கலையே, அதைத்தான் சொல்றேன். அப்படி அதை செய்ய வேண்டிய சம்பந்தமாவே நான் இல்லை, உங்களுக்கு அந்த பலம் இல்ல. ஆனா போட்டி வரப்போதுண்டே அதை தவிர்த்து இருக்கலாம் தானே, நீங்கள் கையெழுத்து. நீங்கள் 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 அதை
ஆக குறைஞ்சது நீங்கள் அதுக்குள்ள ஒரு நடுநிலைமை ஆண்டாளர் நின்றுருக்கீங்கள. ஒரு சிரேஷ்ட தலைவர் ஆரம்பத்தில் மாவை கேள்வி வச்சிடலாம், இப்போ மதுரை கேள்வி வச்சிடலாம், சோல் பண்ணி இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ இந்த சந்தர்ப்பம் உள்ளது எனக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கே, ரெண்டு பேரும் அதெல்லாம் செய்யணும் செய்யறேன்றது பிள்ளையன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ என் நாமினேஷனுக்கு வருவோமே, சிறுவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஓப்பனாக பயணமா என்ன சொன்னாதானே, மத்திய என்ன தெரிவுக்குள்ளே சொன்னது தான். நான் சொல்லிடுறேன் எல்லாம் வாதாடின பிறகு சுமந்திர நான் தான் அழிஞ்சேன். ரெண்டு பேரும் போட்டி விடுறேன் தீர்மானமாக போட்டிருக்கேன். நான் நீங்க தீர்மானமா போட்டீங்க போறதுக்கும் சுமந்திரன் அதை ஏற்றுக்கண்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு இப்ப பேசுறாங்க. அது என்ன தெரியா பிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஊகத்துக்கு நான் சொல்லல, நான் என்ற மனசாட்சிக்கு தான் செய்யணும். சரி, நான் சொல்ல வந்து அவர் வந்து நீங்கள் டிக்கெட் கொடுக்காம விட்டுருந்தால் வழக்கு இல்லையா? அவர் இப்ப இந்த வெளியே போன அணியோட சேர்ந்து கேட்டால் தமிழிசை கட்சி ஒரு சீட்டும் வராது இல்லையோ? அதுக்காக ஸ்ரீதரன் கோயிலில் நான் ஸ்ரீதரனை கொஞ்சம் படுத்த விரும்பல. அவருக்கு தெரியும் தனக்கு சீட் தராட்டி அப்படி செய்யாதான் அவர் இன்றைக்கு மக்கள்கிட்ட போயிடாம நிக்கிறார் என்று நான் அறிகிறேன். சொல்லிடும் அவருக்கு விலாசம் இல்லா போயிடும். அதாவது வந்து அவரை எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் மற்ற ஏழு பேரையும் கொண்டு வந்தது அதுக்குத்தானே. அது வந்து அவர்கள் கட்சிக்கு வாக்கெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிருந்தால் இவர்களோட தரமானாக்கள் கட்சியில இல்லையோ? இவர்களை விட தரமான வேட்பாளர் கட்சிக்குள்ள இல்லையா சொல்ல போறீங்களா? அவர்களை போட்டு என்ன வாக்கு வந்திருக்கும்? ஆனா அது அவர்களுக்கு தான் வந்திருக்கும், கட்சிக்கும் வரும் அவைக்கும் வரும். நாங்கள் தேவையில்ல முடிய பார்க்கத்தானே போறோம். அது அது வேற விஷயம். ஆறு தலைவர் என்று தெரியாம இருக்கிற ஒரு கட்சி வந்து என்னென்ன மக்கள்கிட்ட எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேக்குறீங்க? நான் கட்சியில முரண்படக்கூடாது, நான் சுட்டிக்காட்டாம இருந்தா சரியா போயிடும் போட்டுமேன் என்றுதான் இருந்தேன். நான் ஓட்டுக் கொள்றேன், அதான் என்ற நிலைமை. அது புள்ளியோ சரியா எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து இப்ப திருப்பி எங்களுக்கு சொல்ல வாரது கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குதான், சரிதானே? அந்த பிரச்சனை நான் உங்களுக்கு தீர்க்கணும் ஆசையும் இருக்கு, அதையும் நீங்க செய்திருக்கிறீங்க. ஆனா உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையில உங்களோட கட்டுக்கு இல்லாமலும் போயிருக்குது. அப்ப இது இப்படியே போனால் கட்சி இருக்கு மட்டும், கட்சிக்கு என்ன நடக்க மட்டும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் நான் என்ன பொறுத்தவரை இதுவரையில நான் கட்சியில் எனக்கு பதவி ஒன்றும் தேவையில்லை, நான் தேர்தல் இருக்கிறேன் சொல்லிட்டேன். இனிமே எனக்கு தேர்தல் அரசியல் கிடையாது. தேர்தல் இல்லை, உங்களுக்கு தேர்தல் அரசியல் இருக்கா இல்லையா, அல்லது நீங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையா, அல்லது உங்களுடைய பங்களிப்பை தமிழ் மக்களுக்கு என்ன பரவணுமா இல்லையான்றதை நீங்க தீர்மானிக்கிறீங்க தான். அது தமிழ் மக்களும் கட்சியும் தான் தீர்மானிக்கிறது. நான் அதை என்ன பிரச்சனை நான் சொல்றது வந்து தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற இந்த சிக்கல்களை தீர்க்க முடியாத இந்த நிலைமையில நீங்கள் எப்படி போய் தமிழ் மக்கள்கிட்ட தமிழர் கட்சி வாக்களிக்கிறேன்னு கேட்கறது? இப்போ தீர்க்க முடியாதுன்றதும் இல்லை. இப்போ தீர்க்க முடியாதுன்னா தீர்க்க முடியாம தானே இருக்கு. இல்லை, தேர்தலில் போட்டி போடுறார்கள் அவரவரே விரும்பி எல்லாரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவரவரே தனக்கு எனக்கு தெரியத்தக்கத எல்லாரும் தங்களுக்கு கேட்குறாங்களே தவிர மற்றபடி இல்லை. சிவந்தனுக்கு ஒரு ஓட்டு கேட்குறாங்கன்னு சரியான தெரியல, உண்மையை தான் சொல்கிறேன். நான் போய் சொல்லிடுறேன், சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்கணும், சில பேர் தனக்கு தான் போடணும்னு கேட்குறாங்க. முறைமையினுடைய தவறு அதாவது எல்லா கட்சிகளுக்கும் இந்த நாசம் இருக்குது, அது நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் கட்சியை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த மாற்றம் வர என்ன குழப்பங்கள்
ஆறு தலைவர் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கோ இல்லையோ உங்களோட பேச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இப்ப ஆறு தலைவர் என்று தெரியாம இருக்கிற ஒரு கட்சி வந்து பொறுங்க, ஆறு தலைவர் என்று தெரியாம இருக்கிற ஒரு கட்சி வந்து என்னென்ன மக்கள்கிட்ட எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேக்குறீங்க? நாங்க இப்ப என்னக்கு வந்த கொஞ்சம் பொறுங்கோ, இந்த கோர்ட்டு கேஸ் முடியட்டும், அது கோர்ட்டில் கிடாது. கோர்ட்டில் கிடைக்காது என்று அவர் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் இல்லை. உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் பயிரங்க வேண்டிய சொல்லுவேன், நான் அந்த 21ஆம் தேதி 27ஆம் தேதி கூட்டங்களை வாய் துறக்க இல்லை. ஏனெண்டா அந்த நடந்த கூட்டம் முழுமையாக ஜாப்புக்கு பிள்ளை அதாவது வந்து ஒரு ஒரு கண்ணுக்கு முன்னால ஒரு ஒருதன் களவெடுத்துட்டு போறான், நான் பார்த்து கணந்து போட்டு ஓம் அவன் கடவுளத்தன் போனது எனக்கு தெரியுந்தான்னு சொல்ற மாதிரி தானே இது இருக்கு. நான் சொல்றேன் அதே இது இது அப்படிதான் இருக்கு. நியாயமான ஒத்து போடுறேன். ஆனா நான் அந்த நேரத்தில் இருந்தேன், குழப்பம் இல்லை, ஏதோ நடக்கட்டும் ஒத்து கொண்டிருந்தவன் நான். அப்படி அப்படி அப்படின்னு சொன்னானே நீங்க நீங்க நான் தமிழக கட்சிக்காரன், தமிழக கட்சி தான் என்னுடைய உயிர் அன்று சொல்றதே அது அதுவே அதுலயே எங்களுக்கு நம்பிக்கை தான். நம்பிக்கை எல்லாம் போகாது உங்களுக்கு. நான் கட்சியில முரண்படக்கூடாது, நான் சுட்டிக்காட்டாம இருந்தா சரியா போயிடும் போட்டுமேன் முன்மொழியேக்க அவர் வெல்லுவார் போட்டியில கூடும், போட்டி வரக்கூடும், போட்டி வரக்கூடும், இருந்தாலும் போட்டி வந்தாலும் கட்சி தீர்மானிக்கணும். போட்டி வந்தாலும் நான் முன்மொழிகளை தான் விண்டார் என்ற பேரும் எனக்கு வரும் என்று நம்பிக்கை தான் போட்டீங்க. அது வேற விஷயம். சத்தியமானு சொல்லுவேன், அவர் வெல்லுவார் இவர் முன்னாடி சிந்தனையே எனக்கு இருக்கல. போட்டி இல்லாமல் பண்ணப்படுவே செய்வி நம்மகிட்ட எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ரெண்டு பேரும் செய்யல, போட்டியை விட்டுட்டு அது பிள்ளை நான் சொல்றேன் இன்றைக்கு மாதிரி பிள்ளை ரெண்டு பேரும் வேணா சொன்னேன். இப்போ பயிரங்க சொல்றேன், ரெண்டு பேரும் வேணா சொன்ன வச்சு வீக்கண்ண நீங்கள் கேட்குறாட்டா நாங்கள் கேட்குறேன் ரெண்டு பேரும் என்ன சொன்னேன் செய்தி அவர்கள் இன்டர்வியூ பேசி ரெண்டு பேரும் போடி வந்து அதுக்கடையில் மற்றவர் நான் என்ன கேட்க சொல்கிறாங்கன்ட்டு அவர் அதுதான் உண்மையாக நடந்தது. ஆனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கோர்ட்டு உதவியை முடிய பிரச்சனை தீர்க்கப்படலாம்ன்ட்டு தான் நம்புகிறேன். அப்படி எழுதினாதான்டா நாம் ஒதுங்கி கொண்டு போக வேண்டியதுதான். அப்போ 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 வந்து அந்த கோர்ட்டு பிரச்சனை சீராதென்றால் நீங்கள் தமிழக கட்சியை விட்டு ஒதுங்கி தமிழக கட்சி என்ன வேணாலும் பரவாயில்ல, கோர்ட்டில் ஒரு தீர்வு வரத்தானே வேணும். இப்போ அவதானே சொல்லியிருந்தேன் வழக்கு எனக்கு உண்மையாக அந்த வழக்கு வச்ச போன எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவன் என்ன ஒரு தலைமை அது சொல்லவும் இல்லை. ஆனால் நான் ஒன்ற தெளிவாக சொல்கிறேன், இது வழக்கு வச்சவன் என்ன உதவியா இப்போ இல்லை, நாங்கள் செய்த புளியண்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்களானே, புளியண்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்களானே, வேறு என்ன தெரிவிகள் போலதானே, அதாவது என்ன பிள்ளை 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 சரி பிள்ளை என்று தெரிஞ்சு கண்டு நாங்கள் சொல்லவாறது பிள்ளையின் இது பிள்ளை என்று தெரிந்து கொண்டு அதில் சம்மந்தப்பட்டு அதில் அதில் கலந்து கண்டு போட்டியிலையும் போட்டியிட்டு நான் போட்ட பிறகுதான் வந்து நாங்கள் சொல்கிறோம் இது தெரிவு பிள்ளை என்று. அது பிள்ளை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நீங்கள் சொல்றீங்க, அது சொல்கிறேன் நான் இவ்வளோ சொல்லல, அது தேர்வே பிள்ளை தேர்வே யாப்பின் படி போடுற பாடு பிள்ளை இது அதுதான் என்ன அதுதானே சொல்கிறேன். இதை நீங்கள் முதல் சொல்லி இது பிள்ளை என்று நீங்கள் நிப்பாட்டி கொண்டு நீங்கள அண்ணே நீங்கள் தானே அது பொறுங்க நீங்கள் அதுக்குள்ள இந்த கட்சியில இன்றைக்கு இருக்கிற ஆக்களுக்குள்ள சரி பிழைக்கு அப்பால நீங்கள் தான் ஒரு ஒரு சரியான மூத்த நிர்வாகி. அது அது அப்ப உங்களுடைய உங்களுடைய திறமையை பொறுங்க பொறுங்க உங்களுடைய திறமையை அல்லது உங்களுடைய ஆளுமையை அக்செப்ட் பண்றாங்க இல்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் அப்புறம் என்ன அதுக்குள்ள இருக்கிறீங்க நீங்க? சில நேரம் நான் போயிடுவேன் வெளியில, அது சில நேரம் அது இப்ப இந்த கோர்ட்டு கேஸ் முடிய நான் முடிவெடுப்பேன். அது உங்களுக்கு இப்ப நான் நிச்சயம் முடிவெடுப்பேன். அதாவது வந்து இப்ப வந்து என்னுடைய 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 ஆளுமைக்கு மதிப்பளிப்பாத இடத்துல எனக்கு ஒரு தேவையும் இல்லை. அதுதான் போய் சொல்றேன், நான் தேர்தல் கேட்க போறதில்லை வெளிப்படையா சொல்லிட்டேன். ஆனா கட்சிக்கு எனக்கு ரத்தம் இருக்கு, உணர்வு இருக்கு. நான் 12 வயதில் வலியது கொடி பிடிச்சேன் அப்படி வந்தேன். எனக்கு மற்றவனே தெரியாது, ஒன்று வேற யாரும் தெரியாது. அவங்க 80 வயதுல நான் இந்த இந்த கேள்வியை கேட்கிறேன்றதுக்காக நீங்கள் என்னில் ஆனால் எனக்கு எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களை பற்றி என்னோட தான் குறையா சொன்னால் அல்லது உங்களை பற்றி உங்களோட சம்பந்தம் இல்லாத குறையா சொன்னால் அது எனக்கு எனக்கு அது சில விஷயங்கள் தெரியும் சரிதானே. அந்த இந்த மரம் ஒரு சச்சிதானந்தன் உங்களை பற்றி ஒரு தொடர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் அவர் அவர் சொல்கிற அந்த விஷயம் இருக்குது தானே, தமிழாட்சி மாநாட்டில் நீங்கள் இதை தர இல்லை
என்ன சொல்றாரு என்றால், துரியப்பா விளையாட்டரங்க முத்தவழியில தான் தமிழாட்சி மாநாடு நடந்தது. அது நான்கு நாளுக்கு தான் அது முத்தவழி தந்தது. கடைசி நாள் வந்து இவர்களுக்கு பலி அனுப்புறதுக்கான விழாவை முத்தவழியில் நடத்துறதுக்கு கேட்க வரைக்க நீங்களான் அங்கே வந்து அதிகாரியாக இருந்த நீங்கள்டும் வெளியால் பெற முடியாதன்றதால தான் வீரசிங்கக்கோளில் நடத்தினது. அது வீரசிங்கக்கோளுக்குள்ளே நடந்தபடியாக தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது என்று சொல்கிறார். நீங்கள் அப்போ ஒரு நீங்களான் அந்த முத்தவழியை தாரத்துக்கான அதிகாரியாக இருந்த நீங்கள். இல்லை, நான் வந்து இதை நம்பிக்கை கேட்க இல்லை, அதை பற்றி அவருடைய குற்றச்சாட்டை படித்தவருக்கு நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேணுமன்றதுக்காக தான் நான் கேட்குறேன். நான் அந்த காலத்தில் துரியப்பா தான் மேயர், கமிஷனர். இப்போ ஆக்டிங் கமிஷனர் என்றாலே, ஆக்டிங் என்றாலே அங்கே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் ஆக்டிங். நான் அப்போ அதில் இருக்கிறதே யூனியர் ஒர்க்ஸ் இன்ஜினியர் தான் ஆக்டிங். என்னக்கு அந்த பக்கமே தெரியாது, இவருக்கு என்னையும் தெரியாது, யாரோட போய் கதைச்சாரோன்னு தெரியாது. இவர் அந்த நானே மறக்க போகிறேன். நீ உனக்கு துரியப்பாவோட வில்லங்கவனா, துரியப்பாவோட வில்லங்கு. நான் துரியப்பாவ நீர காய்க்கிறவன் தான். அது புல நான் என்ன கேட்கவே இல்லை. எனக்கு அதில் நான் நிர்வாகத்தில் இல்லையே. நான் ஒரு அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்ட் தெரியுது. ஒன் ஆஃப் த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் த கவுன்சில். அதிலே அக்டிங் கமிஷனர் வந்து முத்துமணி இன்ஜினியர். அவன் நிர்வாக சீனியர், எம்ஓசி நிர்வாக சீனியர். நான் அக்கௌண்டன்ட் செய்ய தானே. அப்போ அப்போ 74 நான் 68 அக்கௌண்டனாக போய் மட்டக்களப்பில் இருந்து 72 வந்தேன். இப்போ இந்த சர்வீஸில் சீனியர் எத்தனை வருஷம், 10 தான் நான். என்னையோட கேட்கவும் இல்லையா, அக்கடி இவரை கணக்கணுன்றது நான் படையில் நான் பேர் கணக்கு முடிக்கிறேன். சம்ப்ரிஜுடிஸ் அந்த அளவுக்கு என்னத்துக்கு என்னன்னு தெரியல. ராசி பொருத்தம் இல்லையா, என்னன்னு தெரியாது. நீங்கள் நாங்கள் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த இதுவரையில் என்னோட பேசிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் சொன்னீங்க, கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு. ஆனால் தேர்தலில் மாத்திரம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக தமிழச்சு கட்சிக்கு வாக்களிக்கணும் என்று சொல்றீங்க. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக தமிழக கட்சி வாக்களிக்கும் நீங்க சொல்லுங்க. ஒற்றுமையாக தமிழ் மக்கள் ஒற்றுமையாக உங்களோட கட்சிக்கு வாக்களிக்க தேவையில்லை. அதுதான் சொல்றேன் நான். அப்ப அதாவது எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வாக்களிங்க இன்னைக்கு ஒற்றுமை பேசுற அவ்வளவு பேரும் தான். நான் துணிச்சு சொல்றேன், மக்கள் என்ன திட்டி துளைச்சு போட்டு இவங்கெல்லாம் ஒற்றுமையை குலைச்சவங்க. இப்போ இருந்தோண்டு ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இருந்தோண்டு ஒரு வழியில் இருந்தோண்டு ஒற்றுமை ஒற்றுமையான்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் குலைச்சது ஒற்றுமையை. நான் மனம் வந்து நீங்கள் தான் வெளியே போனீங்க. வெளியில் போயிட்டேன். தமிழக கட்சி உள்ளூராட்சி தேர்தல் வெளியே போனீங்க. என்ன நாங்கள் தனிச்சு கேட்டு எல்லாரும் தனித்தனியாக கேட்டு தனிச்சு கேட்குறன்றது நீங்கள் எல்லாரோட சேர்ந்து முடிவெடுக்கணும். அந்த அது எங்களை கட்சி எடுத்த முடியாது. நீங்க என்ன தீர்மானத்தை நீங்கெல்லாம் போகணும். உண்மையா சொல்றேன். என்ன அப்படி சொல்லுவீங்க நீங்க? நான் சொல்றேன் இப்ப பாருங்க. சரி, அதாவது நாங்கள் தனியா, நாங்கள் 4 இருக்கிறோம். ஒரு 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 நாங்கள் ஒரு ஒரு 4 கலந்து 4 ஒரு கூட்டா இருக்கிறோம். இந்த தேர்தலில் நான் தனியாக போய் கேட்க போறேன்னு தனியாக முடிவெடுத்து போட்டு நான் போயிருந்தேன்னு சொன்னேன். கொழும்புல கதைச்சு போட்டு வந்தேன். நான் சொன்னவிறாங்க இவன் சொன்னது பேர்ந்து நான் கேட்குறேன். இப்போ 2018 கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு ஒரு பங்காளி கட்சிக்கு இடம் கொடுக்கல. சில இடம் தனியாக கேட்டு தனியாக பண்றது. தமிழரசு தனி வழியில போட்டு நாங்கள் தனித்தனியாக கேட்டு ஒன்றாக கூடின ஆசனத்தை பெறலாம். கூடின ஆசனத்தை பெறலாம் அவையை கூட்டிக்கிட்டு வச்சு தம்பி இதுதான் விஷயம் முடிவெடுத்து போட்டுதான் முடிவெடுத்து போட்டுதான் நீங்க சம்பந்தம் விட்ட போய் அந்த முடிவை சொல்றீங்க. இல்ல, அதாவது எல்லாரும் சேர்ந்து தனித்தனி கேட்கிற முடிவு நாங்கள் சொல்றோம். பேசியிருக்கலாம் தானே.
அவர்கள் வந்து தாங்கள் தனியா கேட்டு நீங்க முடிவெடுத்து நாங்க உடைக்கவே இல்ல. அண்ணா நீங்க போன திருப்பி சொல்றீங்க, நீங்க வந்து உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் நாங்கள் கூட ஆசனம் எடுக்கணும்ன்றதுக்காக நாங்கள் தனிச்சு கேட்கிறோம் முடிவெடுத்து போட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க இல்ல கடைசி அவர்கள் வந்து இல்ல அவர்கள் வந்து நீங்கள் முடிவெடுத்தது தன்னிச்சையா முடிவெடுத்துட்டீங்க தன்னிச்சையா முடிவெடுத்தீங்க அவர்கள் கூட்டமைப்புல இருந்து வெளியேறி விட்டார்கள் என்று சொல்லதை நீங்க மறக்க இல்லையே. அவர்கள் போனது நாங்க அவர்கள் போகல, நீங்க மூன்று பேர் ஒரு பிசை செய்யறோம். ஒரு ஆள் வந்து நான் தனிச்சு போய் பிசை செய்ய போறேன்னு சொல்லி போறது அவருடைய முடிவுதானே. நீங்க தானே போற போவீங்க தனித்தனி கேட்டு ஒன்றா செயல்படுவோம்ன்றதான் சொன்னாங்க. அதுதான் சொன்னேன், அதுக்கு அது நீங்க 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 அதாவது அப்படி செய்வோமான்னு கேட்டு அவரோட உடன்பாடோட செய்யறதான முடிவு. அப்படி நடக்க இல்ல முடிவு, அது அதுதான் சொல்றேன். நீங்க நடக்க இல்லன்னு சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க நீங்க எடுத்துட்ட முடிவு நோ, அது அது வந்து நாங்கள் இப்படி தனியா கேட்டால் கூட உறுப்பினர்கள் வருவார்கள், நாம நீங்க நாங்கள் முதல்ல கேட்போம் பிறகு உண்டா இயங்குவோம்ன்றத அவர்களுடைய முடிவோட சேர்ந்து நான் எடுக்கணும். அதுதானே நீங்க அப்படி எடுத்தானே அது முடிவு. ஒத்துக்கொள்றீங்க நீங்க தான் போறீங்க ஒத்துக்கொள்றீங்க. அதாவது வந்து பொருங்க கூட உறுப்பினர்கள் எடுக்கலாம் என்றதுக்காக நாங்கள் பிரிஞ்சு போவோம், தனித்தனியே கேட்போம் தனித்தனியே கேட்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஆகுவோம் என்ற முடிவை நீங்க தனியா தான் எடுத்தீங்கன்னு சொல்றீங்கானே. அதே வந்து ஒவ்வொரு கட்சி எழுந்து பேர்ந்து பேசுற சந்தர்ப்பம் இல்லாம போயிட்டு நீங்க வந்து தனியா நீங்க தனியா அண்ணன் அது இல்ல அப்படி இல்லை. நீங்க தான் தனியா முடிவெடுத்து போட்டு சம்பந்தன் போயிட்ட நடந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்துல அந்த முடிவை சொல்றீங்க. இல்ல இல்ல அது சொல்லி உண்மையா தான் இதுல நீங்க கட்சி முடிவு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது கிடையில எப்ப சந்தர்ப்பம் ஒன்று பார்த்து கொண்டு கட்சி தலைவர்களே தமிழரசு கட்சி வந்து இல்லாம போகணும் தமிழர் கட்சி சின்னமனமா போகணும் அவர்கள் எந்த காலமும் நினைச்சதாயும் இல்ல செயலையும் காட்ட இல்ல அப்படிதான் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் போனீங்க. அது அந்த முடிவு அந்த முடிவு எடுக்க நீங்கள் என்ன அந்த என்ன முடிவில் இருந்தீங்களோ என்ன தெரியாது. அவர் இப்ப ஒருத்தர் புதுசா சொல்றாரு எனக்கு அரசியல் வாய்ப்பு கொடுக்குற இந்த இந்த அரசியல் வாய்ப்புக்கு வயது தெரியாத இல்லை எனக்கு அரசியலுக்கு பாடம் கொடுக்கல அது வர அங்க நானும் இருந்தேன் அந்த முடிவெடுக்க நான் இருந்தேன். அதாவது பிரபாகரனுக்கு தெரியாம எவ இல்லை கொண்டு வந்தவன் கூட வீட்டுக்குள்ள பிரபாகரனுக்கு தெரிய அனுமதியோடான எவையில வீட்டுக்குள்ள வந்தவன். அப்ப நீங்க அவர்களை இப்ப நீங்க வெளியே விட்டுட்டு எங்களை வீடு தூய்மையா போயிட்டு சொல்லி நீங்க சொல்றேன்னா நீங்கள் பிரபாகரனுக்கு கைகாட்டுறீங்க. 15/6/1987 முரசொலியிலே ஒரு செய்தி வந்தது சிவஞானத்துக்கு உயர் பதவி என்று சொல்லி இதை போட்டிருந்தேன். குறுக்கால போவானண்டா விளங்க குறுக்கால போவானண்டா தமிழ். அவங்களோட கட்சி உங்களுடைய பாரம்பரியமான ஒரு கட்சியினுடைய தலைவராக வரப்போகிறவருக்கு கட்சியில் முதல் நடந்த விஷயங்கள் தெரியாது. அதனபடியா உங்க அவைகள் உங்களோட வகுப்படுக்கணும்னு என்று நீங்க சொல்லக்கூடாது. கட்சி தலைவருக்கே தெரியாது, கட்சி தலைவருக்கே தெரியாதானே. நாகநாதராஜ் மீனவர் வேற தெரியாதானே எல்லாரோடையும் ஒண்ணு தெரியும் பெரியவர்ல இருந்து நாகநாதன் வன்னியசிங்கம் இல்லை அவதளிக்கம் எல்லாவர்களையும் பழகினாங்க தமிழக கட்சி எனக்கு தெரியா. அதை பார்த்தா அந்த அவதளிக்கிறது லைப்ரரி நூலகம் திறந்து இத்தடி போட்டு போட்டுறாங்க அந்த தெளிவாக தான் தமிழர் அதுவரை எனக்கு விசுவாசம் இருக்குது. அது நம் மற்றவன் ஏற்றுக்கொள்ளாத அவன் அவன்கிட்ட தீர்மானம் அவனுக்கே நான் எந்த பிடிச்சி அவன்கிட்ட சொல்லலாம் அவன் என்னென்ன எடுத்துகிட்டு போடுவேன் நான் என்ன சொல்லுவோம் விசுவாசம் இருக்குது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா எங்களோட கட்சி கூடுதலாக தமிழரசு கட்சி ஆதரவானவர்கள் இருந்ததாக கட்சி அப்போ நாங்கள் அதை அழிய முடியல. ரெண்டாவது மிக முக்கியம் அது வந்து சரியோ புளியோ கூட்ட பண்ணுறதே உடைந்ததே எனக்கு இன்றைக்கு நான் கவலைப்படுற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் மாத்திரம் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அது ஒரு கவலை தான். சரியோ புளியோ பிரபாகரன் ஒரு கட்சி உண்டாக்கிறது
அதாவது வந்து சில பேர் பல்வேறு விமர்சனங்களை சொல்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த ஆயுத குழுக்களை அண்மையில் பார்த்தன் உங்களுடைய ஒரு வேட்பாளர் கூட்டத்தில் பேசுகிறார், இப்போ வீடு சுத்தமடைஞ்சிட்டுது, கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள்லாம் இல்லாமல் போயிட்டார்கள் என்று. சரியோ, கொடுங்கோ, இது 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 அவர் பிரபாகரன் விமர்சிக்கிறார்கள் நான் சொல்லுவேன். அதாவது பிரபாகரனுக்கு தெரியாமல் எவையில் கொண்டு வந்தவன் உங்களோட வீட்டுக்குள்ளே, பிரபாகரனுக்கு தெரி அனுமதியோடான எவையில் வீட்டுக்குள்ளே வந்தவன். அப்போ நீங்கள் அவர்களை இப்போ நீங்கள் வெளியே விட்டுட்டு எங்களை வீடு தூய்மையாக போயிட்டுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறேன்னா நீங்கள் பிரபாகரனுக்கு கைகாட்டுறீங்க. அது நான் ஏற்றுக்கொள்ளேன். என்னது அப்பா அவையில் வந்து இந்த கருத்து நேரம் பார்த்தேன், அவரை விசாரி இவரை விசாரி என்றெல்லாம் அதுதான் நான் சொல்றேன். அதாவது வந்து உங்களுக்கு ஒரு வேட்பாளரே சொல்றாரு, அதுக்கு சிவாஜி நீங்க சொன்ன பதில் அது மிக கேவலமான பதில். அவர் விபச்சாரியோட போலீஸார கை செய்யப்பட்டவர் தான் உங்களோட வேட்பாளர் என்று. இது 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 இதுகள் எல்லாமே தமிழ் மக்கள் எங்க நாங்கள் நிற்கிறோம், எங்களுடைய அரசியல் எங்க நிற்குது, எந்த கேவலமான ஒரு நிலையில நாங்கள் நிற்கிறோம்ன்றதுக்கு எல்லாம் ஒரு இது. அது சில நேரம் நான் ஒத்துக்கொள்றேன். நீங்கள் இதை இதை நினைக்க கவலைப்படுறேன் இல்லையா? நான் இப்போ இதை அதாவது பட கவலைப்படுறேன். என்னென்னா விவசாய இல்லாமல் பேசுறது, கேலரிக்கு பேசுறது, இதுகள் தவிர்க்கப்பட வேணும், தவிர்க்கப்பட வேணும், தவிர்க்கப்படணும்னா நீங்க கட்சிக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களே. இதை என்னென்னு சரி நான் சொன்னப்பறேன், தெரியும் சொல்கிறேன். அண்ணன் இப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு நாள் சொல்ல இல்லையா? இப்போ இல்லை இல்லை, அதாவது நீங்கள் உங்களை போல அதாவது காலையிலும் பின்னரும் நல்லூரான கும்புற ஒரு மனுஷன் இப்படி இதுகளை என்னென்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சில பிரச்சனைகள் எங்கள் கைக்கு மேலே இருக்குது, சில பிள்ளைகள் நான் கையாளுறேன் சொல்லிடுறேன். அதை அவங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன், நான் சொல்லி காட்டுவேன். நான் இது மொபைலில் இருக்குது, ஆனால் அதுகள நான் ஏற்றுக்கொள்ள இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ளேன். என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியும் விடுதலை பிள்ளைனா உங்களை கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்கு தெரியாவிட்டாலும் வித்யாதரனுக்கு எடுத்தாலும் கூட அதிலும் பார்த்தா ஒரு காலத்தில் எல்லா விடயங்களும் தெரிஞ்சவன் எங்கள் எந்த நண்பர் திருச்செல்லம் அது கேளுமணி. இன்னைக்கு இடைக்கால நிர்வாகத்துக்காக கூட அதை நான் சொல்லி தந்தாரு. இல்லை இல்லை, அதை பற்றி மேலே அதை பற்றி கிட்ட ஒரு 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 அவங்களுடைய ஆள் தான் இருந்தது. ஒரு தடவை சொல்லி அதாவது வந்து எனக்கு 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 தெரிய அதாவது கொஞ்சம் பேர் கொடுக்கப்படுது சரிதானே, அதாவது இடைக்கால நிர்வாக சபைக்கு ஆட்களை கதை சொல்லிக்க அதில் கொடுக்கப்படுது, அதில் உங்களோட பேரை விடுதலை புள்ளிகள் கொடுக்குறாங்க, உங்களோட பேரையும் கொடுக்குறாங்க, மூணு பேரை கொடுக்குறாங்க. அதில் இந்த ஒரு தடவை ஏஆர் தலைவராக தெரிவு செய்கிறார். தெரிவு செய்த மாத்திரம் இல்லாமல் அந்த அதுக்குள்ளே இருக்க அதுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆக்களுக்குள்ளே இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தவர்கள் எல்லாரையும் நீக்கிவிட்டு யாழ்ப்பாண தாக்களை மாத்திரம் போட்டு ஒரு ஒரு குழுவை போட்டு உங்களை தலைவராக போடுறார். அப்போ அதை பார்த்த பிறதான் இது கிழக்கு மாகாணத்தையும் வட மாகாணத்தையும் என்ற அந்த அது அந்த எங்கள் அந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு வடகிழக்கு இணைப்புக்காக ஒரு தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் 13வது திட்டத்தின்படி ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு கொண்டு வடக்கு கிழக்கு இணைச்சு இணைக்கிறதுக்காக தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. இந்த இந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தவர்களை தூண்டி விடுறதுக்காக அவர் கொடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் கிழக்கு மாகாணத்தாக்களை போட இல்லை. சரி, அதான் போட அங்கே முதலாம் பேர் ரெண்டாம் பேர் என்று கொடுத்ததாக இப்போ நான் அறிய இல்லை. கொடுக்கப்பட்ட பேர்ல இருந்து ஏஆர் உங்களை தலைவராக தெரிவு செய்கிறார். ஏன் உங்களை விட்டுட்டு பத்மநாத போட வேணும் என்று பெருவாரன் விடுதலை புலிகள் கேட்கிறார் என்றால் அதாவது அதுதான் அது அது என்னென்ன அது ஏன் என்றால் இவர் கிழக்கு மாகாணத்தை வேணும் என்று செய்கிறார். நாம் அவரையே கிழக்கு மாகாணத்தை தலைவராக போட வேணும் என்று கேட்க வேணும் என்று அதாவது உங்கள் மேல இருக்கிற கோபம் தெரியும் நான் நினைக்கிறேன். அது அதுதான் ஒரு காரணம். கிட்டத்தட்ட நான் ஒரு பிடிச்சி இப்போ இப்போ செல்வனுக்கு சில விட தெரியாம இருக்கலாம். அவன் சொன்ன தெரியாம சொல்லி என்ன நண்பன் சொல்லிருக்கேன். நான் இப்ப என்ன செய்யிருக்கேன், வீடியோ எனக்கு போட்டது என்று நண்பர் யார் ரவி ரூட் ரவி லண்டன்லேருந்து தான் போட்டு இத்தனைக்கும் அந்த காசி ஆனந்தம் ரமேஷனை வெட்டி போட்டு தள்ளின வேரில் ரூட் ரவியும் இருக்குது. நான் திருப்பி என்ன செய்தேன், 15/6/1987 முரசொலியில் ஒரு செய்தி வந்தது, சிவஞானத்துக்கு உயர் பதவி என்று சொல்லி இதை போட்டுருந்தது. நான் அதை போட்டோன்னே திருச்சியில் போய் கேட்டேன், இதோட இதை போடுறேன் நான் பிள்ளை ஒடிக்காரன் பிள்ளைனு சொன்னார். அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்போ வந்த இடைக்காலம்
அவர் கேட்ட கேள்வி, அவர் என்ன என்ன அந்த தொழிற்பாளர்களை பற்றி அது அவனுக்கு சொல்ல விரும்பல. அவர்கிட்ட இவர் சொல்லிங்க எனக்கு தெரியாது சொல்லிக்கலாம், ஒன்றும் சொல்லியா இவர் ஒன்றா போட்டு ரெண்டா போட்டு ஒரு காலம் இல்லை. சரி, என்ன இன்னொரு கடைசியாக கூட, அதாவது இந்த கட்சிக்குள்ளே இருந்து கண்டே கட்சிக்குள்ளே இருக்க மற்றவைய விமர்சிக்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்ற வடிவாக தெரியும். அது அதுக்கு நீங்கள் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து அதை 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 அவ்வாறு யாருமே அது சுமந்திரனாக இருக்காமல் ஸ்ரீதரன் கூட இன்னொரு கட்சியில் இருக்கிறவரை விமர்சிக்கக்கூடாது என்றதை நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையாக சொல்லி அதை நிறுத்தவனும் நினைக்கிறேன்னா கட்சி வழியே உள்ளுக்குள்ளேயே இருந்து முரண்பட்டு இதாக போகும். இதை விட என்ன என்னது உங்களுடைய ஒரு பேச்சு ஒன்றை எடிட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக போட்டு உங்களை அருவான் பிசாசு குறுக்கால போனேன் சொல்கிறீங்களா என்னென்ன இதில் டெஃபினிஷன் என்னென்ன இது வந்து மிக கேஷுவலான அதாவது அது எனக்கு எனக்கு நீங்கள் 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 இப்படி கதைச்சதை கேட்டுருக்க எனக்கு உடனே என்ன எனக்கு என்ன ஞாபகம் வந்து தெரியுமோ, ஆளாளர் சுந்தரன் நாங்கள் அந்த காலத்தில் ஏழு நாள் வேலை செய்ய 10 மணிக்கு பிரகாடிக்கும், 10 மணி பிறகு உங்களுக்கு தெரியும் நான் என்ன என்ன எடுப்பேன் ஓ அப்படி நீங்கள் ஆளாளர் சுந்தரன் அடுத்தா இந்த இந்த இதை மாதிரித்தான் இங்கே இந்த விஷயங்களை கதைப்பேன். அது அதுதான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. ஊர் வழக்கில் வந்துட்டு இருக்காங்க, நான் அப்படி கசூராக கதைச்சிட்டேன். அது உண்மை, மற்றபடி சப்ஜெக்ட் உண்மை, சப்ஜெக்ட் உண்மை நான் சொல்லல. அவ்வளோ வேறும் சரி, அது சம்பந்தம் குறுக்கால போவானண்டா, அது விளங்க குறுக்கால போவானண்டா, ஊர் வழக்கில் பேசிட்டாங்க அவ்வளோதான். உச்ச வழிபாட்டுல தெரிஞ்சவர்களுக்கு அது தெரியுது. எனக்கு காஞ்சிரா போச்சு, அவன் கதைச்சா அவன் ரெண்டு மூணு சொல்லியிருக்கேன். நீ சுமந்திரனுக்கு பின்னால் போடுற, சுமந்திரனுக்கு எடுபடி, சுமந்திரன் கோவிலியா, சுமந்திரன்ட்ட என்ன கொத்தடிமை, சுமந்திரன் இப்படிதான் சொல்ல, சுமந்திரன் சுயநாதி இந்த வட்டி ஒடிஞ்சு போடையே, நீ இன்றைய வட்டி ஒரு இப்படி என்ன கற்றுனா யாருக்கும் கோபம் இருந்தேன். சரியா, சரி இப்போ நான் வேற வேணும்டா, நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் எங்களை நேரத்துக்கு வந்துட்டோம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அமைச்சரவை பிரச்சனை சுமந்திரன் சொன்னான்னு வந்தேன், ரைட். அப்போ நான் ஓப்பன் ஆகிட்டே சொல்ல போகிறேன். அப்போ ஒரு நாள் சுமந்திரன் அதாவது டிவி சக்தி டிவியில் சொன்னாங்க எனக்கு அப்படி அவர் சொன்னதே பேரை சொல்ல அவன் நான் சொல்கிறேன். ஒரு ஆள் ஒன்று சொல்லிச்சு, என்ன எப்படி அவர் அப்படி செல்பட்டு வராரு கூட அமைச்சரவே எடுக்க போகிறேன் நான் அப்படியா என்ன நான் பார்க்க இல்லை, சக்தி டிவி நான் பார்க்க இல்லைன்னு இல்லை. அடுத்த நாள் சுமந்திரன் வீடியோ இது வந்தது. நான் உடனே உடனே இந்த இருக்காது உங்களுக்கு காட்டி கொடுத்து தான் சுமந்திரன் கழிவுறேன், அன்பின் சுமந்திரன் இது உள்ள சுற்றுக்கு மட்டும் இப்போ நான் வெளியில் போடுறேன் இன்டர்னல் கம்யூனிகேஷன் அதில் கோப்பி போட்டேன். அதில் இது வந்து அமைச்சரவை என்ற விஷயம் தந்த செல்வா காலத்தில் இருந்து இனப்பிரச்சனைக்கான திருப்திகரமான தீர்வு எட்டப்படும் வரையில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இணைவதென்ற தீர்மானம் இன்றும் வலுவாக. ஆனால் அவர் அவர்கிட்ட ஒரு ஒரு ஊடகவியலாளர்களுக்கு அவர் தமிழரசு கட்சி ஏற்கனவே அமைச்சராக இருந்ததானே என்று நான் சொல்றேன். தெரிவு செய்யப்பட்ட தெரியாது, அதான் பிரச்சனை. அதாவது வந்து இதைத்தான் நான் உங்களை வாயால் இருக்கத்தான் அவருக்கு தெரியாது. அவரே தெரிஞ்சிருந்தா அந்த அந்த அதாவது வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தா அது பதில் அல்ல. அவர் அது அது தெரிஞ்சிருந்தால் அண்ணே அது வந்து தெரிஞ்சிருந்தால் அவர் அப்படி பதிலளிச்சிருக்க முடியாது. சரி, அதை விடுந்தோம், அவரே தெரியாது. இந்த கருத்தை நான் சொல்றேன், நான் சொன்னேன் இது வலுவா உள்ளது சரியானே. அப்படி அதுக்கு மேலாக அமைச்சரிச்சிருவதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது அவருக்கு தமிழச்சு கட்சி அமைச்சராக இருக்கீங்க அதாவது அமைச்சரவையில் இடம் பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னரும் கூட செல்வநாயகம் என்ன சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி அமைச்சராக இருக்கக்கூடாது என்றதுக்காக அரசாங்கத்திட்டு சொல்லி நீங்க எதிர்பார்க்க
சுதந்திரனுக்கு டெக்ஸ்ட் பண்ணினேன், சரி உங்களுக்கு காட்டுறேன்னா. அப்போ அவர் சொல்கிறேன், நான் பரிசீலிக்கலாமான்னு சொன்னேன், அதை வர போயிடணும்னு சொல்லலை, மட்டும்தானு சொல்லிட்டேன், எனக்கு ரிப்ளை பண்ணவர். நான் என்ன சொல்லுவாரண்டா, அமைச்சர் இது இன்றைக்கு என்ன நடக்குது, சும்மா கல்லறிகிறேன். அவன் உதயகாமன் மேல சொல்றான், வெளிநாட்டு அமைச்சர் சொல்லுவார், அது அவர் சொல்றது. அவருக்கு நாங்கள் அதுல என்ன பிரச்சனை என்றால், என்ன 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 பிரச்சனை என்றானே, அங்க வந்து அவன் சொல்றான் அதே மாதிரி ஜேவிபி சொல்லுது, நாங்கள் வேறொருவரையும் சேர்க்க மாட்டோம் அமைச்சர் வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் ஏவிபி வந்து எங்களுக்கு மெஜாரிட்டி பெறாத என்று நாங்கள் ஏற்றுக்கொள்றதாக போயிருமன்றதுக்காக மறக்குது, மறக்கலாம். ஆனா எங்கட கட்சி எங்களுடைய தரப்பில் இருக்கிறவ, நான் அமைச்சராக கூட ஓட் போட மட்டும் நேக்கிற போல கிடக்கு, கட்சி உங்களோட கட்சியின் கொள்கையாக இருந்தாலும் கூட, கட்சியில கொள்கை இல்லாம அது கொள்கை இல்லை என்றாலும் கூட, கட்சியினுடைய நடைமுறை ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்த நடைமுறைய இல்லாமலாக்கி தேர்தல் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட எங்களால கட்சியின் நடைமுறையெல்லாம் மாத்திட்டு அமைச்சர் ஆகணும் ஆகலாம் தானே, அதே சொல்லி இருக்கிறேன். இஞ்சி என்ன நடக்குது, இஞ்சி போனா மேலே மேலே நிதியமைச்சர் இந்த ரணில் மெல்லுக்கு போறாங்க. இப்போ கடைசியாக இந்த போட்டிய காலத்தில் ரவி கருணாநாயகம் கொஞ்சம் நிதி, மற்றபடி எல்லா நிதியமைச்சர்களும் எனக்கு உங்களை உங்களை இப்படி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறது சந்தர்ப்பம் தந்தது உங்களுக்கு நன்றி. சரி, நேரில் மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். இதுவரை நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணர் அல்லது நண்பர் அல்லது ஐயா சிவஞானம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், வணக்கம். என்னுடைய கருத்து சிலது முழுக்கலையும் சொல்லலாம் போயிட்டு தான் நிற்கிறேன். நான் என்னுடைய கருத்து சிலதே கட்சி சார்ந்து சொல்ல சந்தர்ப்பம் தந்ததுக்கு, அதில் நீங்கள் கூப்பிட்டு தந்ததுக்கு எனக்கு மிக மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி நீண்ட கால ஊடக தொடர்பு இருக்குது, அது அது வந்து இப்போ இருக்கிற சந்ததிக்கு தெரியும், அதுதான் பிரச்சனை. என்ன தெரியாதவன் எனக்கு விமர்சிக்கிறான், எனக்கு பின்னால் நான் கடைசியாகிட்ட அவனுக்கு சொல்கிறேன், எனக்கு கட்சியில் என்ற இயக்கத்தில் என்ற இயக்கத்தில் குறிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் இப்போ சொல்லலாம், சிவஞானத்துக்கு தந்த பொதுவழி அங்கீகாரத்தில் எவனாவது இருந்தால் அவன் வந்து சொல்லட்டும்.